இந்த சதைகள் மறையலாம் ஆனா உள்ளுகிற உயிர் என்றென்றும் நாம் நினைக்கும் காலம் வரை பீஷ்மருக்கு வரம் கிடைச்ச மாதிரி விருப்ப மரணம் இந்த உயிர் எவ்வளவு காலம் இந்த பூ உலகில் இருக்கணுமோ உடலே இல்லாமலும் வாழும் அதுதான் ஒளி உடம்பாக மாறுறது. வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பு சகோதரர்களே, பல சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக மன உறுதியோடு கிட்டத்தட்ட ஒரு 35,000 பேருக்கு மேலே பிரம்ம தமிழகத்தில் தமிழ் மொழியை புரிஞ்சு கொள்கிற சகோதரர்கள் உறுதியாக வந்துட்டுருக்கீங்க. சில சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அதனால் என்ன பலன், எப்போ பலன் கிடைக்கும், எப்போ நம்ம உடம்பு ஒளி உடம்பாக மாறும் ஆச்சுங்களா, எப்போ வந்து நம்ம உணவே எடுத்துக்கொள்ளாத நிலை வரும், எப்போ நம்ம வந்து சித்தரை மாறுறது, இந்த மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருனாலையும் வந்து ஒரு யோகியாகவும் ஒரு ஒளி உடம்பாகவும் ஒரு சித்தராகவும் மாற முடியுமான்னு கேட்டால் முடியும் ஆச்சுங்களா. ஒரு மாமரத்தில் வர எல்லா பழங்களும் முறையான நிலத்தில் விழும்பொழுது, முறையாக மரத்திலேயே பழுத்து விழும்போது நிச்சயமாக இன்னொரு மரம் முளைக்கும். அந்த மாதிரி இந்த பூமியில் பிறந்த ஒரு ஒருத்தருமே தன்னுடைய வாழ்வை முழுமையாக வாழ்ந்து வெற்றியடைய முடியுங்க. இது எப்படி சொல்லலன்னா, ஒரு மாமரத்தில் ஒரு பழம் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் பழம் அப்படிங்கிறது பிஞ்சாக இருக்கும் ஆச்சுங்களா, பிஞ்சாக இருக்கும், அதுக்குள்ளே விதை இருக்கும். விதை அப்படிங்கிறது நம்முடைய ஸ்போம்ஸ், நம்முடைய சீடை எடுத்துக்கோங்க, உயிர் ஆச்சுங்களா. அந்த விதை தான் முக்கியம் அந்த மாமரத்துக்கு நிலத்தில் போட்டால் மரமாக வர்றக்கு. அப்போது விதை பிஞ்சிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாவரத்தை உருவாக்கும் சக்தியோடு இருக்குமா, இருக்காது. மாம்பழம் பூலிருந்து மாங்காயாக பிஞ்சாக பூலேருந்து பிஞ்சாக வரும், அது குறிப்பிட்ட காலம் ஆக ஆக முழுமையான வளர்ச்சி அடையும். முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு, அப்போ என்ன பண்ணலாம், அது வந்து இன்னும் ஒரு சில நாள் அடுத்து வித்தின் 1 வீக்கில் பழுத்துடும், வீக் வேகமாக பழுத்துடும். அப்போது அந்த பழுத்து போன அந்த மாம்பழத்துடைய ஆயுள் எவ்வளோ நாள் இருக்கும், மாம்பழம் பழுத்துருச்சுன்னா அந்த சதைகள் அடுத்த ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விதை எத்தனை வருஷம், 100 வருடம் ஆனாலும் நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தா உயிரோடு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா நம் உடலில் இருக்கும் உயிர் அணுக்கள் வந்து முழுமையான வளர்ச்சி அடைகிறதுக்கு அது தவத்திலும் தியானத்திலும் பிரம்மச்சரியம் காத்துட்டு இருக்கிறனால முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் ஆச்சுங்களா. ஆனால் அந்த காலம் எடுத்த பின்னாடி நம் உடல் மறைஞ்ச பின்னாடி கூட முறையாக இருந்தால் இந்த உயிரானது எத்தனை காலம் வேண்டுமானாலும் இப்போ உலகில் இருக்கும். அதனால தான் இந்த ஜீசஸ்ஸு, நபிகள் நாயகம், புத்தர், ராகவேந்திரர் அவங்க உடல் போயிடுச்சு, ஆனால் அவர்களின் உயிர், அவர்களின் ஆன்மீக ஆற்றல், அவங்க சமாதிகள், குரு வேதாத்ரி மகரிஷியின் சமாதி, எங்கே போனாலும் அந்த ஒரு வைப்ரேஷன், சித்தர்கள் சமாதி, அவங்க உடல் போயிடுச்சு, மாம்பழத்தின் சுற்றி இருக்கும் சதைகள் போயிடும், ஆனால் அந்த விதை அப்படியே இருக்குது. விதை எத்தனை நாள் வேணாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, புளிய மரத்தில் புளியங்காய் பூ வரும், மகரந்த சேர்க்கையெல்லாம் முடிஞ்சு பூ வந்து பிஞ்சாக மாறும், அது வளரும். வளர்கிறதுக்கு தான் மாதக்கணக்கில் காலம் எடுத்துக்கும், வளர்ச்சி அடைகிறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கும். ஆனால் பழுத்துருச்சுன்னு வைங்களேன், பழுத்துட்டால் என்னாகுனா அது தன்னை சுற்றி இருக்கும் தோலிலிருந்தும் அந்த புளியானது விடுவித்துக்கொள்ளும், அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ளாக இருக்கும் விதையிலிருந்தும் தனக்குள் விடுபட்டுரும். அப்போ என்னாகுங்க, அந்த சதை பகுதியானது அதுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்குது, உலகத்துக்கு பயன்படணும் என்பதற்காக சதை பகுதி இருக்குது. இப்போ என்னோடய உடலில் இந்த சதை இருக்குது, எதுக்காக உலகத்துக்கு சில விஷயங்கள் சொல்லணும், பயன்படணும்ட்டு. ஆனால் உள்ளே இருக்கும் உயிர் நம்ம வீணாக்காமல், விரயம் செய்யாமல் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி இருக்கும்போது என்னாகுங்க, இந்த உயிருக்கு உடல் பாரமாக மாறும், ஏன்னா உயிர் வலிமையடைஞ்சிட்டே வரும். புரிஞ்சுதுங்களா? அப்படி தான் விவேகானந்தர் வந்து தான் மரண தருவாய்க்கு முன்னால், அவர் முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி சொன்னாருங்களாமா, என்னுடைய உயிர் மிகவும் வளர்ந்து விட்டது பிரபஞ்சம் அளவுக்கு, அதை தாங்கி கொள்ளும் சக்தி இந்த உடலில் இல்லை. மாம்பழம் ரொம்ப நாள் ரொம்ப பழுத்துருச்சுன்னு வைங்களேன், அந்த கொட்டையை இவ்வளோ பிதுக்கு பிதுக்குனா கொட்டை மட்டும் வெளியில் வந்துடும் அந்த சதைக்கு, அவ்வளோதான். இந்த உடல் அப்படிங்கிறது வந்து நம் உயிரை தாங்கி கொள்ளும் ஒரு வாகனம், ஒரு கொள்கலன், இதுக்கு ஒரு ஆயுள் இருக்குது. இந்த ஆயுள் எப்படி சொல்லாங்க, உயிரை வளப்படுத்தி கொள்ளுவதற்கான ஆயுள், அதுதான் விவேகானந்தர் சொல்லுவார். நாம் இந்த பூமியில் நம்மை வலிமைப்படுத்தி கொள்ளுவதற்காக பிறந்திருக்கிறோம். நம்மை அப்படிங்கிற நாம்கிற இந்த உடலாக கிடையாது, இந்த உடல் நம்ம இறந்த அடுத்த
இப்போ இந்த காலத்தில் அதே நாளிலே எடுத்துகிட்டு போய் புரட்டுறாங்க. அப்போ நாம் அப்படிங்கிறது இந்த உடல் இல்லை. அப்போது நாம் அப்படிங்கிறது இந்த உடல்லிருந்து மறைஞ்ச உடனே இது வந்து பிரகாசம்னு சொல்கிறது இல்லை, இதே வந்து பிணம்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. இந்த உயிர் உயிர் தான் நாம். அந்த உயிரை வலிமைப்படுத்தி கொள்றதுக்கு தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். அந்த உயிரை வலிமைப்படுத்தி கொள்ளும் பாதை தான் பிரம்மச்சரிய பாதை. நம்முடைய விதைகளை கொட்டை எடுத்த புலி போல ஆச்சு உயிரணுக்களை விரயம் செஞ்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், அப்போது நம்முடைய ஆயுளும் குறையும். அப்போது மாம்பழத்திலிருந்து கொட்டையை வெளியில் எடுத்துட்டா வேகமாக அழுகி போயிடும், புரிஞ்சுதுங்களா. அது கொட்டை எடுத்து ஜூஸ் ஆகும் இல்லைங்களா. மாம்பழத்தை பழமாக வச்சிங்கன்னா ஒரு வாரம் தாங்கும். அதே அதைய வந்து தோலெல்லாம் அரிஞ்சு மிக்சியில் அடித்து ஜூஸாக மாற்றி வச்சிங்கன்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் கன்சியூம் பண்ணணும், இல்லைன்னா அந்த நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இந்த உடல், இந்த உடல் மாம்பழத்தோட கொட்டை உள்ளே இருக்கிற மாதிரி உயிர் உள்ளே இருக்கிற வரைக்கும் என்னாகுங்க, அழுகாது. மேலும் மேலும் இந்த உடலுக்கு வலிமை கொடுத்துட்டே இருக்கும் ஃபியூயல் மாதிரி. அதே இந்த உடல் மறைஞ்சிருச்சுன்னா, சாரி, இந்த உயிர் மறைஞ்சிருச்சுன்னா இந்த உடலில் சீக்கிரம் அழுகல், 24 மணி நேரம் கூட இல்லை, வச்சிருக்க முடியாது இந்த உடலை. அவ்வளோதானுங்க இந்த உடலுக்கான மரியாதை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நம் உடலில் மிக மிக பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்க வேண்டிய விஷயம் நம்முடைய உயிர் தான், உயிர் அணுக்கள் தான். உயிர் அணுக்கள் நம் உடலில் பிரம்மச்சரியத்தின் மூலமாகவும் ஐம்புலன்கள் மூலமாக காந்த ஆற்றலை விரயம் செய்யாமல் இருக்கிறதன் மூலமாகவும் பாதுகாத்து என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த பிறவியின் நோக்கத்தை. நம் உடல் போயிடலாம் நம், ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும், ஒளி உடம்பாக வாழலாம் ஆச்சுங்களா. அதுதான் ஒளி உடம்புன்னு சொல்கிறது. நாள் செல்ல செல்ல உடல் வந்து பௌதீக மாற்றம் அடைய துவங்கும். பௌதீக மாற்றம் அடைகிறது அப்படின்னா, ஒரு மாங்காய் எடுத்து பிஞ்சு எடுத்து பார்த்தா இதுவாக இனிக்க போகுது, அவ்வளோ புளிப்பு, அவ்வளோ, அதாவது வந்து நாக்கில் வைக்க முடியாது அந்த அளவுக்கு பாலெல்லாம் வரும் இல்லைங்களா பிஞ்சில். ஆனால் அது பழுத்து பழமாக மாறிடுச்சுன்னா அதில் வர்ற மனம் என்ன, உலகத்துக்கு பயன்படுறது என்ன, அதே சமயத்தில் விதையும் உருவாகி அந்த விதை தன்னுடைய இன்னொரு மரத்தையும் உருவாக்கும் சக்தியோடு இருக்கும். அந்த விதைக்கு அழிவு அப்படிங்கிறது சரியான முறையில் பாதுகாக்கும் போது அழிவுங்கிறது எத்தனை காலத்துக்கு வேணாலும் அழிவில்லாமலும் இருக்கக்கூடிய தகுதி அந்த விதைக்கு வந்துடும். அப்போது நம் ஒவ்வொருவரும் நம் உடலில் விதையாக சீடாக இருக்கிறது நம்முடைய அமிர்தம் தான், நமக்கான அமிர்தமே நம்முடைய உயிர் தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பிரம்மசரீரத்தில் ஒவ்வொருத்தரும் நிலச்சி நிற்க 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 உடலை விட உயிர் வலிமை அடைஞ்சிட்டே போகும்போது உயிர் தான் நாம், உயிர் தான் சிவம். அண்டத்தில் சிவமாக இருப்பவன் பிண்டத்தில் உயிராக உயிர் அணுக்களாக இருக்கிற காரணத்தினால பிரம்மசரீரத்தில் நாம் நிலக்கீழ ஆரம்ப கட்டத்தில் பிஞ்சாக இருக்கோம். அது வளர்கிறதுக்கு, அது முழுமையான பலம் தர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா, ஒரு மாங்காய் இப்போ அது மேக்ஸிமம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, பிரம்மச்சரியத்தில் நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னு வைங்க, அடுத்தது நம்ம தியானத்திலும் தவத்திலும் இருக்க மிக விரைவில் பழமாக மாறிடுவோம். இந்த உடலின் தேவையே இல்லாமல், இந்த உடலே இல்லாத சூழ்நிலையிலும் இவ்வுலகில் எத்தனை காலமும் வாழ்வதற்கான சக்தி பெறுவது தான் ஒளி உடம்பாக மாறுறது. பல்வேறு சித்துக்கள் எல்லாமே வாய்க்கிறது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மாயாஜாலம் இல்லை, மிக எளிமையானது, மிக சாதாரணமானது. ஆனால் என்ன, முறையான வாழ்க்கை வாழ்ந்த அனைவருமே இதை என்ஜாய் பண்ணாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து நம் முன்னோர்கள் அகழ்வாராய்ச்சியில் எல்லாம் தோண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இறந்தவர்கள் உயிர் உடலை விட்டு கூட பிரியாமல் உடலும் அழுகாமல் அப்படியே இருக்கும். 150 வருஷம் 200 வருஷம் ஆனாலும் ஆனால் அவங்க உடல் சுருங்கி போயிருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதுமக்கள் தாலி அப்படிங்கிற ஒரு இதில் போட்டு, இப்போ எப்படி கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து ஒரு பொட்டியில் போட்டு உடல் அடக்கம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி உள்ளே வச்சு புதைச்சிட்டு விட்டுருவாங்களாமாங்க. அது எத்தனை காலம் உயிர் வாழ்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உடலுக்கு வந்து அழிவாகலாம், ஆனால் உயிருக்கு, உயிரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல அது நம்முடைய முழுமையான வாழ்க்கையின் பயனே இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து தன் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக இருக்க போகிறது பிரம்மச்சரியம். ஆரம்ப கட்டத்தில் பிரம்மச்சரியத்தில் தன் உயிரணுக்களை வீணாக்காமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு பழக்கத்துக்கு வரும்போது அது பேரின்பமாக இருக்கும். நாளடைவில் நாமும் பழமாக மாறுவோம். இந்த சதைகள் மறையலாம், ஆனால் உள்ளுக்கிற உயிர் என்றென்றும் நாம் நினைக்கும் காலம் வரை பீஷ்மருக்கு வரம் கிடைச்ச மாதிரி விருப்ப மரணம், இந்த உயிர் எவ்வளவு காலம் இந்த பூ உலகில் இருக்கணுமோ உடலே இல்லாமலும் வாழும், அதுதான் ஒளி உடம்பாகவும் மாறுறது.